எண்ணம் போல் வாழ்வு என்றால் ஔவை. வாட் யூ பிலீவ் யூ பிகம் என்றார் மகாத்மா. வேலூரிலிருந்து ஒரு சிறுமிக்கு சின்ன வயதிலிருந்து தான் இந்தி படங்களில் பாட வேண்டும் என்று ஒரு ஆசை. தன்னுடைய பள்ளி நாட்களில் இலங்கை வானொலி அளித்து வந்த பினாகாஸ் கீத்மாலா புரோகிராமை கேட்டு நானும் என் குரலும் என்றாவது இந்த வானொலியில் ஒலிக்க வேண்டும் என்று இந்த சிறுமி ஆசைப்பட்டு கொண்டே இருந்தாள். அந்த ஆசை 71 வருடம் நிறைவேறியது. வடக்கே குடி என்கிற படத்தில் போலுரே பப்பி என்கிற பாடல் இந்தியாவே அதிர வைத்தது. யாருடைய குரல் இது, எங்கிருந்து வந்தாள் இவர் என்றெல்லாம் கேட்டார்கள். 73 வடக்கிலிருந்து அந்த குரல் தமிழகத்திற்கு வந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்று மக்கள் மனதை அந்த குரலால் மயங்க வைத்தார். அவர் யார் தெரிந்திருக்குமே? 12 மாதங்களும் இந்த வயதிலும் விருதுகள் வாங்கி கொண்டே இருக்கிற ஒரு பெண்மணி உண்டு என்றால் அது வாணி ஜெயராம் தான். அவரை இப்போது சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம். எனக்கு வந்து மேடம்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஜெயா டிவிக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறத விட இப்போ உட்காந்து ஒரு கிடைச்ச டைமில் இந்த பிறந்தநாள் வாழ்த்து அட்டையை இப்போ உட்காந்து பெயிண்ட் பண்ணி அதில் நான் உள்ளே எழுதிட்டு வந்திருக்கேன். அதை படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அம்மா அவர்களுக்கு தங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வளங்களையும் மன நிம்மதியையும் வழங்க எல்லாம் வல்ல இறைவனை நிதமும் வேண்டுகிறேன். மிக்க அன்புடன் வாணி ஜெயராம். நீங்கள் 73 இங்கே வந்தபோது உங்களுடைய குரல் அதிர்வு இந்த மல்லிகையின் மன்னன் மயங்கும் தான் எங்கே பார்த்தாலும் அந்த குரல் ஒலித்தது. இவங்களோட உங்களுடைய முதல் அக்வைண்டன்ஸ் எப்போ? நான் அவரை பார்த்து பழகுவதற்கு முன்பாகவே பாம்பே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பாடத் தொடங்கிய பின் அந்த போலுரே பப்பியரா வந்து மிக பிரபலமான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்களும் நம்முடைய புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு பாம்பே சண்முகானந்த ஹாலில் வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் தெற்கே வந்து இதெல்லாம் பாடப்போகிறேன் என எனக்கு தெரியாது, நான் தூரத்திலிருந்து பார்த்தேன். அதன் பிறகு தெற்கே வந்து தமிழ் படங்களில் பாடத் தொடங்கிய பிறகு நான் மிகவும் மதிக்கும் உயர்த்தறி எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவருடைய இசையமைப்பிலேயே கண்ணதாசன் சார் எழுதின பாட்டுகள் அம்மாவுக்காக பாட போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் நடக்கச்சே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு சாங் அவங்களுக்காக பாடின படம் எது, பாட்டு என்ன? முதல்ல நான் அன்பை தேடியில் பாடினேன்னு நினைக்கிறேன். சிப்பியிலே ஒரு முத்து, அது சிப்பிக்கு என்ன சொந்தம். தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கு என்ன சொந்தம்னு. அதன் பிறகு அவன்தான் மனிதன், எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த அன்பை தேடி சாங் கொஞ்சம் பாடி காட்டுங்களேன். சிப்பியிலே முத்து, அது சிப்பிக்கு என்ன சொந்தம். தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கு என்ன சொந்தம். சிப்பியிலே முத்து, அது சொந்தம். தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கு என்ன சொந்தம். ஓங்கி வரும் முல்லை, அது ஒரு கொடியின் பிள்ளை. ஓங்கி வரும் முல்லை, அது ஒரு கொடியின் பிள்ளை. எடுத்து கொண்டு போனால் அது கொடிக்கு சொந்தமில்லை. எடுத்து கொண்டு போனால் அது கொடிக்கு சொந்தமில்லை. சிப்பியிலே முத்து, அது சிப்பிக்கு என்ன சொந்தம். தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கு என்ன சொந்தம். அது போல கிளாஸ் பாட்டு. கண்ணதாசன் வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எழுதின ஒரு அற்புதமான வரி. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அவன்தான் மனிதன் படத்தில் அதில் எல்லா பாட்டுமே ரொம்ப ஹிட்டு. இந்த பர்டிகுலர் சாங்
எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அந்த ஆக்சுவலாக மேடம் வந்து சிவாஜிக்கு பேர் கிடையாது அந்த படத்தில், முத்துராமனுக்கு ஒய்ஃபு. இவருடைய கஷ்ட காலத்தில் அவர்கள் பாடுகிற மாதிரி அந்த சுச்சுவேஷன், அருமையான பாட்டு. அந்த பாட்டு பாடுது, எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ, எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ, எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ. தாழங்குடைகள் தழுவும் கொடிகள், தாமரை பூக்களின் கூட்டம், மாலை மணிகள் மந்திர கனிகள், மழலை என்றொரு தோட்டம். மாளிகையில் ஒரு மதி வந்தது, அது எந்த வானத்து மதியோ. மாயமாக ஒரு ஒளி வந்தது, அது எந்த ஆலயத்து மணியோ. எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. அதாவது ஏஜ் ஆகும்போது அதனுடைய பாதிப்பு குரலுக்கும் வரும்னுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக உங்களுக்கும் இளமை குரலுக்கும் இளமை வர மாதிரி அந்த குரல் அப்படியே வச்சுருக்கீங்க. எனக்கு இன்னொரு, அதாவது நிறைய பேருக்கு இப்போ தெரியல அந்த பாட்டு, ஆனால் அந்த படம் என்னை ரொம்ப ஈர்த்த படம். அதில் சிவாஜி சார் பர்ஃபார்மன்ஸ், இந்த அம்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ், அதில் இந்த அம்மாவுக்குன்னு சில டான்ஸ் பெக்யூலியராக வந்த படம் வந்து பாட்டும் பரதம். பிரமாதமான பாட்டுகள் அமைந்த அமக்கலமான படம் அது. அதில் வந்து மேடம் ரொம்ப அற்புதமாக ஆடியிருப்பாங்க. சிவாஜி சார் ரொம்ப அழகாக ஆடியிருப்பார், இவங்க ரொம்ப அழகாக ஆடியிருப்பாங்க. அதில் ஒரு போட்டி சாங் கூட வரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வாஹினி ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்லாம் நடந்தது. கோபி கிருஷ்ணா சார் வந்து கொரியோகிராஃபி பண்ணார். சிவகாமி ஆட வந்தால் நடராஜன் என்ன செய்வார் பாட்டு. அதுக்கப்புறம் உலகம் நீ ஆடும், அந்த மயில் தொகை, உலகம் தொகை போட்டுக்கிட்டு ஆடுவாங்க, ரொம்ப அழகாக ஆடுவாங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், மழைக்காலம் வருகின்றது, தேன் மலர் தோட்டம். அது உங்களுக்காக பாடுறேன் பாருங்க. மழைக்காலம் வருகின்றது, தேன் மலர் தோட்டம் தெரிகின்றது. மழைக்காலம் வருகின்றது, தேன் மலர் தோட்டம் தெரிகின்றது. பொன்மணி ஓசை கேட்கின்றது, என்னை வலை வீசி அழைக்கின்றது. மழைக்காலம் வருகின்றது, தேன் மலர் தோட்டம் தெரிகின்றது. தினந்தோறும் எனக்கென்ன குளிர்காலம் தானே, சிவகங்கை உருவான இளமங்கை நானே. அவன் கோவில் கற்பூரம் எனக்காக எரியும், அவன் மேகம் தினந்தோறும் எனக்காக பொழியும். அவன் மேகம் தினந்தோறும் எனக்காக பொழியும். மழைக்காலம் வருகின்றது, தேன் மலர் தோட்டம் தெரிகின்றது. மூணு பாட்டுமே அருமையாக அமைந்த பாட்டு. எத்தனையோ பேர் பாராட்டினாலும் ஆண்டவனுக்கே கூட எனக்கு பூமாலை சூட்டுகிறவர்களை விட பாமாலை சூட்டுகிறவர்களே எனக்கு பிடிக்கும்னு அரங்கன் சொல்லுவானான். பாடலை போல மனிதர்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. இங்கே பல கலைஞர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் கூட உங்களுடைய பாமாலைக்கு பாடல் மாலைக்கு இணையான வாழ்த்து எதுவும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் வந்து அருமையாக த பெஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம்னுடைய கிஃப்ட்னு நினச்சேன்னா, நீங்கள் பாடிய அந்த மூன்று பாடல்கள் மூலமாக அவங்களுடைய கலை உலக பயணத்தை பற்றி நாங்கள் சொல்லுகிற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடியது தான் மிகச்சிறப்பு. விமானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை கொண்டு வந்து காதலிக்க நேரமில்லை படத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் ஸ்ரீதர். ஒரு அற்புதமான நடிகை, புத்திசாலித்தனமான நடிகை, தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்து கொண்டவர். காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை என்ற பாடலில் அவர் முகம் அப்படியே இருக்கும். நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா என்றால் அவர் முகம் நினைவுக்கு வரும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் பாடும்போது இவர் முகம் நினைவுக்கு வரும். அவர் யார்? காஞ்சனா. அவர் என்ன சொல்கிறார்? வணக்கம் எல்லோருக்கும், வணக்கம், வணக்கம், வணக்கம். என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், காதலிக்க நேரமில்லையில் நடித்த அந்த காலத்து காஞ்சனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் தெரிஞ்ச பழைய நடிகை. இருந்தாலும் நாங்கள்லாம் இணைஞ்சு டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள், நம்ம முதலமைச்சர்கள் அம்மா அவர்கள், அவங்களுடன் எல்லாருமே சேர்ந்து நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம். எனக்கு அவங்கள ரொம்ப பழக்கம், ரொம்ப சகஜமான குணம், அழகாக நம்ம என்ன சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லும்போது நல்லா அழகாக கேட்டுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு அதிசயம் என்னென்னா, சகலகலா வல்லபி, அதாவது நடிக்கவும் தெரியும், பாடவும் தெரியும், பேசவும் தெரியும், இத்தனையும் இருந்து எத்தனை துன்பங்களும் பட்டாலும் அதை சாதிச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு துணிவு இருக்கிறது சாதாரணமாக யாராலும் முடியாது. அது எந்த ஜென்மத்திலையோ செஞ்ச புண்ணியம். எனக்கு வயசு பெருசு, அவங்க சின்னவங்க, இருந்தாலும் பொறுப்பு இருந்த வேடங்களை போட்டு நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஜாலியாக எதுக்காக இப்போ எப்படி செலெக்ஷன், அதாவது அவங்கவுங்க ரூபத்துக்கு தகுந்த மாதிரி, பார்வைக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை செலக்ட் பண்ணி பொறுப்பெடுத்து அவங்க அந்த மாதிரி பாத்திரங்களை கொடுப்பாங்க. அதனால் இவங்க பேசுறதும் சரி, ரொம்ப கண்ணியமும் இருக்குது, கம்பீரமும் இருக்குது, நம்ம சொல்கிறதும் கேட்டுக்குவாங்க, ரொம்ப சகஜமாக சிரிச்சுக்குவாங்க எங்களோட எல்லாம். எனக்கு அவங்க நடித்த படங்கள் நிறைய இருக்குது. திடீர்னு நான் நடித்த, அவங்க நடித்த ஒரு பாட்டுக்கு, அந்த படத்துக்கு நான் நடிச்சிருக்கேன், சவாலே சமாளி, ரொம்ப கஷ்டம். அதாவது நான் வந்து ஒரு சாதாரணமாக இருப்பேன், இவங்க வந்து ஒரு கம்பீரியம் துணிவும் ஒரு சும்மா அலாதியாக இருப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு பாட்டு நான் நடிச்சிருக்காது, சவாலே சமாளிங்கிற படத்தில் சிட்டுக்குருவி அப்படின்னு அவங்களாம் வந்து தோட்டத்தில், அதாவது இந்த உலகம் பூரா எந்த தான் என், அதாவது அந்த உணர்வுங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே இயற்கையாக உண்டு. பட் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுங்கிறது, நானும் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அம்மா வாழ்க, சாந்தமுடன் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் என் வயசுக்கு நான் விரும்பி அவங்கள மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, செந்தலே உனக்கு ஏது சொந்த வீடு. சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, செந்தலே உனக்கு ஏது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊரெல்லாம் வந்து விளையாடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊரெல்லாம் வந்து விளையாடு. அடுத்து தமிழ் சினிமாவில் இந்த இரட்டையர்களை மறக்கவே முடியாது. பல ஜாம்பவான்களுக்கு நடுவே இரண்டு இளைஞர்கள் சினிமாவுக்குள் வந்தார்கள். இந்த இரட்டையர்கள் சிறு சிறு படங்களாக வந்து எந்த இசையமைப்பாளனுடைய லட்சியமுமே புரட்சி தலைவரின் படங்களுக்கு இசையமைப்பது தான். அந்த வாய்ப்பு எளிதில் மற்றவர்களுக்கு கிடைத்து விடாது. அவருடைய படங்களில் இசையமைத்தவர்களுடைய பட்டியல் எடுத்தாலே மிக குறைவாக இருக்கும். எஸ் எம் சுப்பையா நாயுடு, கே வி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன், குன்னக்குடி வைத்தியநாதன் என்று ஒரு சின்ன வட்டத்திற்குள் தான் புரட்சி தலைவரின் படங்களுக்கு இசையமைப்பாளர்கள் இருப்பார்கள். யாரையும் எளிதில் அங்கீகரிக்க மாட்டார். அந்த இடத்தில் இந்த இரண்டு இளைஞர்கள் உள்ளே புகுந்தார்கள். எம்ஜிஆர் படங்களுக்கு அவர்கள் இசையமைத்த பாடல்கள் இன்றும் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம்.
அந்த இரண்டு படங்கள் இதய வீணை, நான் ஏன் பிறந்தேன். அந்த இசையமைப்பாளர்கள் யார்? சங்கர் கணேஷ். சங்கர் பாரம்பரியமிக்க சிஆர் சுப்ராமின் புதல்வர், கணேஷ் தயாரிப்பாளர் வேலுமணியின் உறவினர். கணேஷ் இப்போது இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ். வணக்கம். அம்மாவுக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதினா கூட இன்றைக்கி சொல்லி ஆகணும். 67வது பிறந்த நாள், அற்புதமான ஒரு பிறந்த நாள், வெற்றி காணப்போகும் பிறந்த நாள், வெற்றி மேலே வெற்றி சேரப்போகிற நாள். அதனால் அம்மாவுக்கு இந்த பிறந்த நாள் அதுவும் நான் மனப்பூர்வமாக நான் வணங்குவோம். அம்மா வந்து சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசோட சுபிக்ஷமாக இருக்க போகிறாங்க. ஒரு இசையமைப்பாளராக இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு இசையமைப்பாளர், அதாவது அம்மாவை பற்றி எல்லாரும் புகழ்வாங்க, புகழா விரோதி கூட அம்மாவை பார்த்தா புகழ்ந்துதான் தீருவான். அப்படிப்பட்ட ஒரு அழகான தெய்வீக முகம் அம்மாவுது. ஏன்னா அம்மா சும்மா ஏதோ ஒன்று பேசின்னு இருக்காங்கன்னு அம்மா அப்படி வந்தவொடனே எழுந்து கையெடுத்து கும்பிடுவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு 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 மகாலட்சுமி அந்த அம்மா. அந்த அம்மாவை வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அது காமன் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர் நான். ஏன்னா அம்மாவால் உருவாக்கப்பட்ட மியூசிக் டைரக்டர், அதை அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் முதல் படியே அம்மா படி தான். அதனால் அந்த அம்மாவை பற்றி ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக சங்கர் கணேஷாக சொல்லணுன்னா, நானே பாட்டு எழுதி, நானே இசையமைத்து, நானே பாடியிருக்கேன். அந்த பாட்டை இப்போ நான் பாடணும், அது அம்மாவுடைய தொண்டர்கள்லேருந்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கேட்கணும், அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், அம்மா நீடோடி வாழணும், இந்த பாட்டை அம்மாவும் கேட்கணும். அதிசயத்தில் அம்மாவோர் அதிசயமே, தாய் உருவில் வந்த எங்கள் தெய்வமே. அதிசயத்தில் அம்மாவோர் அதிசயமே, தாய் உருவில் வந்த எங்கள் தெய்வமே. மாசி மாதம் மகத்தில் பிறந்த எங்கள் தாயே, மகத்தில் பிறந்து ஜெகத்தை ஆளும் மக்கள் முதல்வரே. மாசி மாதம் மகத்தில் பிறந்த எங்கள் தாயே, மகத்தில் பிறந்து ஜெகத்தை ஆளும் மக்கள் முதல்வரே. அதிசயத்தில் அம்மாவோர் அதிசயமே, தாய் உருவில் வந்த எங்கள் தெய்வமே. மிக அருமையாக இருந்தது. ரொம்ப லயிச்சு ஆத்மார்த்தமாக எழுதி பாடி இசையமைச்சிருக்கீங்க. அண்ணா, காவேரி தந்த கலை செல்வி. ஆமாம், இதுதான் நிகழ்ச்சியோடைய தலைப்பு. நிகழ்ச்சியோடையதில் மட்டும் இல்லை, எனக்கு வாழ்வு தந்த தெய்வம் டைட்டில். அது எப்படி? அது டான்ஸோடு சேர்ந்த ஒரு ட்ராமா மாதிரி. அது நாட்டிய நாடகம். நாட்டிய, ஆமாம். அதுக்கு நாங்கள் தான் மியூசிக்கு. அப்படியா? ஆமாம். அதை வந்து அம்மா வந்து டெய்லி காலையில் அம்மாவோட வீட்டில் தான் ரிஹர்சல். 8-9 மணிக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கணும். சங்கர்ராமா, நான், தபலா வாசிக்கிறவ, அவங்கெல்லாம் எங்களுக்கு காலை டிஃபனே அம்மாவோட வீட்டில் தான். யாருக்காவது கிடைக்குமா? ஒரு 20-25 நாள், 1 மாதம் கிட்டத்தட்ட அம்மாவே எங்களுக்கு சாப்பாடு போட்டு டிஃபனை போட்டு மியூசிக்கை வாசிக்க சொல்லி நான் நடனம் ஆடி ஆடி அப்படி அரவணைச்ச ஒரு தாய் காவேரி தந்த கலை செல்வி. ஓ, அன்றைக்கே காவேரி தந்த கலை செல்வி, இன்றைக்கி காவேரியும் தந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்களா அந்த டைட்டிலுக்கு நாங்கள் எவ்வளோ மேட்ச் ஆகியிருக்கோன்னு. சரி, இப்படி அவர்களுடைய நாட்டிய நாடகத்துக்கு நீங்கள் இசையமைச்சிங்க. அப்புறம் நீங்கள் இசையமைப்பாளரான பிறகு அவர்களோடு எந்தெந்த படத்தில் இசையமைச்சிருக்கீங்க சார்? இப்போ தான் சொன்ன காவேரி தந்த கலை செல்வியை எங்களுக்கு முதல்ல அப்போவே தந்துட்டு இப்போ காவேரியும் தண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு தாயின்னு சொன்னேன். நாங்கள் மீசிரடாவின முதல் படியே அம்மா படம் தான். என்ன படம் அது? மகராசி. அந்த மகராசி பார்த்தா அம்மா படம் முதல் படம். தேவர் ஃபிலிம்ஸ் மகராசின்னு ஒரு படம் எடுத்தாங்க, தெரியுங்களா? ஆமாம். அதெல்லாம் அம்மா தான் ஹீரோயின். அம்மா அந்த படத்துக்கு தான் முதல் படம் சங்கர் கணேசன் மியூசிக் டைரக்டர். அதாவது முதல்ல காவேரி தந்த கலை செல்விக்கு இசையமைச்சிங்க. ஆமாம். அப்புறம் மகராசின்னீங்க. அப்புறம் அடுத்த ஒரு படம் எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் வந்தாலே மகராசி தானே? பாருங்க, அதில் நீங்கள் ஒன்று பாருங்க. என்ன காவேரி தந்த கலை செவிலி அந்த மகராசியமாக கொடுத்தது. எனக்கு படமும் வந்து தேவர் பிளீஸு மகராசி,
வந்தாலே மகராசி. இப்படி இந்த மகராசியாலேயே மகராசிக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை பாருங்க. அப்போ மகராசி மகராசி மகராசின்னு அது நல்ல கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் படம், அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் படம். ஐயோ ஐயோ ஐயோ, வேப்பிலையெல்லாம் வச்சுக்கணும், சும்மா ஆட்டி பிச்சு உதறுவாங்க. அதில் தலைவர் எம்ஜிஆர் படங்களில் ஏறக்குறைய 138 படங்களில் அவர் நடித்தார் என்றால், அதில் முதல் பாதி பெரும்பகுதி இவர்தான் கதாநாயகி, இரண்டாம் பாதியை பார்த்தால் நமது கலைச்செல்விதான் கதாநாயகி. ஆனால் இருவருக்குள்ளும் ஒரு பரஸ்பர அன்பு உண்டு. குமரிப்பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரலாமா என்றால் அவர் முகம் ஞாபகம் வரும். தொட்டால் பூ மலரும் என்றால் அவர் முகம் நினைவுக்கு வரும். பல புரட்சித்தலைவர் படங்கள் பின்னோக்கி பார்த்தால் இவர் ஞாபகம் வரும். 66களுக்கு பிறகு பார்த்தால் கலைச்செல்வியின் முகம்தான் நினைவுக்கு வரும். நான் யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே, அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி. அவர் மேடத்தின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டவர். அவர் என்னதான் சொல்கிறார்? வணக்கம்மா, உங்களுக்கு ரெண்டு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒன்று, ஸ்ரீரங்கத்தில் அமோகமாக வெற்றி பெற்றீங்களே அதை பற்றியும், இன்றைக்கி உங்களுக்கு 67வது பிறந்த நாள், அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். உங்கள் மாதிரி ஒரு பெண் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தைரியமாக சமாளிக்கிறது நான் யாரையும் பார்த்ததில்லை. எத்தனையோ சிஎம்களை பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிறீங்களே. உங்களை பார்த்து நானும் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதில் நீங்கள் அந்த அரசக்கட்டளையில் நீங்களும் நான் ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி பெரிய பெரிய பதவி வந்திருந்தால் கூட அதே மாதிரி இருக்குங்க. எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியல. ஆனால் கடவுள் உங்களுக்கு நல்ல ஆயுசு ஆரோக்கியம் சந்தோஷம், இன்னும் பெரிய 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 பதவிகள் கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செஞ்சிருக்கிறது யாருமே மறக்க முடியாது. அவங்களெல்லாம் உங்களுக்கு நன்றியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு, உங்களை வாழ்த்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியம்மா. ஒரு தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்துவது அதை பயன்படுத்துபவனின் அறிவில் தான் இருக்கிறதே தவிர அந்த கருவியில் இல்லை. கருவி அதன் காரணகர்த்தாவால் இயக்கப்படுகிறது. கருப்பு வெள்ளை படங்கள் காலத்தில், இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில், கருப்பு வெள்ளை படங்களில் நமது ஒளிப்பதிவாளர்கள் சாதித்ததை, ஏன் உலக அரங்கிலேயே கருப்பு வெள்ளை காலத்தில் ஒளிப்பதிவாளர்கள் சாதித்ததை இந்த வண்ணப்படங்கள் காலத்தில் சாதித்தார்களா என்பது தெரியாது. அவர்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. இருக்கிற வசதியை கொண்டு மிளறச் செய்த அற்புதமான ஒளிப்பதிவாளர்கள் நம் தமிழ் திரையுலகில் உண்டு. அவரில் மிக முக்கியமானவர் வர்மா. தனது 93வது வயதிலும் இன்றும் கலை ஆர்வத்தோடு பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஹலோ, ஐ எம் என்எஸ் வர்மா ஸ்பீக்கிங். ஏ சினிமாட்டோகிராஃபர் இன் இஸ் லைஃப் டைம். He has worked with almost all top artists, including MGR, Sivaji Ganesan, and others. I had the good fortune of working with Amma. If you take the artists, lady, especially lady artists, she was very punctual. There is no waiting for her. Only she will sit in the makeup room. When we send word, the shot is ready, immediately we will be coming and we will be working. There is always a rehearsal and then the take is done. If you want me to tell anything about her life, I had gone to her house
2 or 3 times in Madras and requested her to help us, the cinematographers. She promised a lot and she did it. I wish her a happy, healthy, wealthy life. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் சினிமாவின் சரித்திரம் எழுதப்படும் போது ஒரு ஒளிப்பதிவாளருக்கு பல பக்கங்கள் ஒதுக்க வேண்டியது இருக்கும். தனியாக 106 படங்கள், பல படங்களுக்கு உதவியாளர், சில படங்களுக்கு ஒளிப்பதிவாளர் இல்லாத போது இவர் பெயர் இல்லாவிட்டாலும் போய் வேலை செய்த அனுபவங்கள், பல ஹிந்தி படங்கள் என்று பல சாதனைகள் புரிந்த ஒளிப்பதிவாளர் பாபு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரோடு பேசுவோம். வணக்கம் பாபு சார். வணக்கம் சுதாகர். என் அம்மாவுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீடிழிவாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எந்த வருஷம் ஃபிலிமில் என்ட்ரி? 1956 December 9 தலைவர் படம். ராஜா தேசிங். நான் பிறக்கவே இல்லைப்போ. பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இவங்களை எப்போ முத முதல்ல எங்கே சந்திச்சிங்க? இவங்களை சந்தித்தது வந்து இவங்களை சந்தித்து சொல்கிறத பார்த்து தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா 1963 நினைக்கிறேன், மியூசியம் தியேட்டரில் ஒரு பிளே, டி ஹவுஸ் ஆஃப் தி August 3 ஒரு பிளே. டி ஹவுஸ் த August 3 அப்படின்ற ஒரு பிளே. அது இங்கிலீஷ் பிளே, அது டோட்டலி இங்கிலீஷ் படம், டைரக்டட் பை எ ஃபாரினர். அந்த படத்துக்கு, அந்த ட்ராமாவுக்கு இன்வைட்டியாக போயிருந்தேன் நான். அப்படி போகும்போது அந்த ட்ராமாவில் ஒரு கீஷா கேர்ள் வேஷம், ஒரு யங் கேர்ள், ரொம்ப வெரி பிரெட்டி கேர்ள், நல்ல கலர், நல்ல கம்ப்ளெக்ஷன் உள்ள ஒரு கேர்ள் பார்த்தோம். அப்போது வந்து இவங்க தான் வந்து பிற்காலத்தில் வந்து மேடமாக ஜெயலலிதா ஆவாங்கன்றது தெரியாது எனக்கு. அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருந்த ஃபேஸ், அது சோசர் ரைட் பண்ணியிருக்காரு. இது அதுதான் முதல் தான் அந்தமாக பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் குமரி பெண்ற படத்தில் அம்மாவை முதல்ல சந்திச்சு. ராமண்ணாவுடைய படம் அது, ராமண்ணா சார் டைரெக்ஷனில், த ஆப்ரேட்டிவ் கேமராமேன். அது அந்த படத்தில் வந்து ஒரு பேக் பொஜிஷன், ட்ரெயினில் வந்து பேக் பொஜிஷனில் ஒரு சாங், வருஷத்தை பாரு 66 சாங்கு. அதுக்கப்புறம் அங்கே தான் சமைச்சா, எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க அவ்வளோதான். பட் ஃபேஸ் வைஸு கம்ப்ளெக்ஷன் வைஸு எதுவும் இல்லாமல் சந்திச்சு அந்தமாவை. அந்த பாட்டு வந்து 1966 ட்ரெயினில் ஒரு பாட்டு, அதாவது ரவிச்சந்திரனை கிண்டல் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு கிராமிய வில்லேஜ் கிண்டல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சாங். அதுக்கப்புறம் வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து நான் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கேஎஸ் பிரசாத் சாரோட ஒர்க் பண்ணும்போது அன்னமிட்டைன்ற படத்தில் வந்து அன்னமிட்டக்கை, நம்ம அன்னமிட்டக்கை படத்தில் வந்து தலைவரும் இவங்களும் நடிச்ச மேடமும் தலைவரும் ஆக்ட் பண்ண படம் வந்து. அதில் எந்த ஒரு பெக்குலியாரிட்டின்னா, அந்த படம் ஒர்க் பண்ணும்போது என்னோடய சீஃப் வந்து கை உடஞ்சி போச்சு அவருக்கு. ஸோ வேலை செய்கிற நிலைமையில் அவர் இல்லை. தலைவர் மேடம் கால்ஷீட் கிடச்ச உடனே அந்த ஷூட்டிங் பண்ணியான்ற நிலைமை. நாங்கள் பெங்களூரில் வேறு ஷூட்டிங்கில் இருந்தோம். அவர் சீஃப் கூப்பிட்டு, நீ போய் பார்த்துக்கோப்பா, சென்னையில் போய் பார்த்துக்கோ சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணிப்பேன் நினைக்கிறேன், 10-15 நாள். அதாவது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் எனக்கு, ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து அந்த மாதிரி ஒரு கேமராமேன் பொசிஷனில் ஆக்ட் பண்ணுறது, அது கூட ஒரு பெரிய நடிகையோடு ஒர்க் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தோட அவங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டிய என்னன்னா, என்னை வேண்டான்னு சொல்லாமல் ஒத்துக்கிட்டா. இன்றைக்கி வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு அருமையான பல ரெமினிசன்சஸை கரெக்டாக எடுத்து சொன்னீங்க. அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கு வந்ததற்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கும் மிக்க நன்றி பாபு சார். தேங்க்யூ. நன்றி.